Hi friends. Fries buffalo style wings ribbon chips one hour wait panni kadasila inda colossal onion vandu vaangitom. Hi friends, welcome back to our channel Vaishnavi VinothKumar. This is the Canadian National Exhibition, CNE. This is the first time in Canada, in the summer season mostly. போன ரெண்டு வருஷமா டியூ டு கோவிட் வந்து இது ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் வந்து திரும்பவும் வந்திருக்கு. ஸோ செம்மையாக இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸிபிஷன் வந்து கேனடாவில் பெரிய எக்ஸிபிஷன் இப்போ தான் பார்க்குறோம். சூப்பராக இருக்குது. ஸோ வந்து உள்ளே வந்து நாங்கள் போனதுக்கப்புறம் தான் என்னென்ன இன்னும் நிறையா இருக்குன்றது எங்களுக்கு தெரியும். இந்த வ்ளாக் வந்து கனடியன் நேஷனல் எக்ஸிபிஷனோட வ்ளாகாக தான் இருக்க போது. நீங்களும் எங்களோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். புது புது விஷயங்கள் நீங்களும் பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகே, நீங்களும் வந்து என்னோட கனடியன் நேஷனல் எக்ஸிபிஷனை வந்து சுற்றி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எக்ஸிபிஷனாலே நமக்கு ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வர விஷயம் வந்து ஃபுட், அடுத்தது ரைட்ஸ், அடுத்தது க்ரௌடு. எக்ஸிபிஷனாலே எந்த ஊராக இருந்தாலும் க்ரௌடு தாங்க. நம்ம ஊராக இருந்தாலும் சரி, கனடா வந்தாலும் சரி, அதுவும் ரெண்டு வருஷம் கேப் விட்டு வந்திருக்குன்னா எல்லாருமே வந்துட்டாங்க. அன்றைக்கி வெயிலும் பட்டையை கிளப்பிட்டு இருந்தது. நம்ம ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துருவோமா கனடியன் நேஷனல் எக்ஸிபிஷன் பற்றி. இதுதாங்க வந்து ஒரு ஆன்வல் ஈவெண்ட்டு, கனடாவில் நடக்கிற ஆன்வல் ஈவெண்ட்டு. அதாவது ஒவ்வொரு வருஷமும் 3rd Friday ஆஃப் ஆகஸ்ட்டில் வந்து நடக்கும். கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் பேர் வந்து இந்த கனடியன் நேஷனல் எக்ஸிபிஷன் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃபஸ்ட்டு நேஷனல் கனடியன் எக்ஸிபிஷன் வந்து 1879 டெக்னாலஜியும் அக்ரிகல்ச்சரையும் ப்ரமோட் பண்ணுறதுக்காக நடந்துச்சு. ஸோ இது ஒரு குட்டி ஹிஸ்ட்ரி. இப்போது டிக்கெட் டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதில் போய் செக் பண்ணாலே ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இருக்கும். நான் ஜஸ்ட்டு அது ஒரு கிளிம்ஸ் மாதிரி கொடுத்துட்றேன். ஆக்சுவலாக ரெண்டு டிக்கெட்ஸ் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருந்துச்சு. ஒன்று வந்து ரைட் ஆல் டே பாஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. அது வந்து எல்லா ரைடே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தனி சார்ஜ் இருந்தது. இன்னொன்று வந்து அது இல்லாமல் ஒன்று இருந்துச்சு, அது வந்து நாங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டோம். ஏன்னா எல்லா ரைட்ஸ்லையும் நம்ம ஏற மாட்டோம், ஸோ வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சூஸ் பண்ணோம். பட் அதுதான் தப்பு பண்ணிட்டோம் நாங்கள். இங்கே வந்து பார்த்தோன்னே நம்ம என்ட்ரி ஃபீ மட்டும் அது இருக்குது. உள்ளே போனோன்னே ஈச் ரைட்ஸ்க்கும் அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, கிட்ஸுக்கும் அடல்ட்டுக்கும். ஸோ நம்ம அடல்ட் ரைட்ஸ் தனியாக இருக்குது, கிட்ஸ் ரைட் தனியாக இருக்குது. கிட்ஸ் ரைட்ஸில் வந்து கிட்ஸை மட்டும் தனியாக அனுப்ப முடியாது, ஆப்வியஸாக ஒரு அடல்ட் போகணும். பட் அவங்களுக்கு ஃப்ரீ கிடையாது. ஸோ நம்ம ஒரு அடல்ட்டும் வந்து டிக்கெட்ஸ் எடுக்கணும், கிட்ஸுக்கும் டிக்கெட்ஸ் எடுக்கணும். ஸோ ஒவ்வொரு ரைட்ஸ்க்கும் நம்ம ஈச் $5 பே பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து டோட்டலாக $50 பே பண்ணி இந்த ஆல் ரைடோட பாஸே எடுத்துட்டோம். பட் வந்து கிட்ஸு ரைட் நல்லா யூட்டிலைஸ் பண்ணோம், பட் அடல்ட் ரைட் எங்களால் யூட்டிலைஸ் பண்ண முடியல. ஸோ நீங்கள் சிஎன்இ வரதா இருந்தேன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணும்போது ஆல் ரைட் பாஸே நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுதான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது ஒரு குட்டி சஜஷன். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த ஃபேஸ் பெயிண்டிங், அதுக்கப்புறம் கிட்ஸுக்கான ரைட்ஸ்லாம் வந்து அழகழகாக வச்சுருந்தாங்க. நாங்கள் முக்கால்வாசி கிட்ஸ் ரைட்ஸில் வந்து ஏறிட்டோம். நான் மட்டும் எங்கள் ஃபேமிலிக்கு வந்து அடல்ட் பாஸ் எடுத்துக்கிட்டேன், கிட்ஸுக்கு ரெண்டு பாஸ். டோட்டலாக எங்கள் ஃபேமிலிக்கு மட்டும் $150 நாங்கள் பே பண்ணோம். இன்கேஸ் இன்னொருத்தவங்க வந்து டிக்கெட் எடுக்காமல் இருக்காங்க இல்லையா, அவங்க அடல்ட் ரைட்டில் ஏதாவது அடல்ட் ரைட்ஸில் ஏதாவது ஏறணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அங்கே வந்து டிக்கெட் பே பண்ணி அவங்க போய்க்கலாம். இதுதான் வந்து டிக்கெட்ஸோட டீட்டெயில்ஸ். ஸோ ரெண்டு மூணு ரைட்ஸ் ஏறினதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட வந்துட்டோம். அது ரொம்ப முக்கியம் இல்லையா. ஓகே, இப்போ சிஎன்இக்குள்ளே இருக்கோம், அங்கே வந்து சாப்பிட வந்திருக்கோம்.
இங்கே வந்து என்ன இருக்குன்னா, நாங்கள் ஃப்ரைஸும் பஃபலோ ஸ்டைல் விங்ஸும் வாங்கியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஸ்பைஸியாக தான் இருக்குது. ஃப்ரைஸ் வந்து பசங்களுக்கு வாங்கியிருக்கோம், இப்போ ஃபஸ்ட்டு இதான் வாங்கியிருக்கோம். அப்புறம் போக போக நிறைய ஃபுட்டு இருக்குது, நம்ம என்னென்ன வாங்கி சாப்பிட்டு பார்க்கலாம். ரைட்ஸும் நிறையா வச்சுருக்காங்க, போயிட்டே இருக்கேன், நீங்கள் பார்ப்பீங்க. கிட்ஸோடு நானும் சேர்ந்து போயிட்டுருக்கேன். கார்ன்லேயும் நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்கங்க, ரோஸ்டட் கார்னு அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. பட் கார்ன் வந்து நாங்கள் வாங்கி சாப்பிடல, கார்ன் டாக்ஸ் கூட இருந்தது, எதுவுமே ட்ரை பண்ணல. அந்த கார்ன் வெரைட்டிஸ் பக்கமே நாங்கள் போகல. இது வந்து அடுத்தது வந்து ரிப்பன் சிப்ஸ் வாங்கியிருக்கோம். இது இந்த மாதிரி அந்த ஒரே ஒரு பொட்டேட்டோ வந்து அப்படியே ரவுண்ட் ரிப்பன் மாதிரி வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி சிப்ஸு. இதிலே வந்து சீஸ் வச்சு அது தனியாக வாங்கினது, இது வித்தவுட் சீஸு. ஸோ நல்லா தான் இருக்குது, பட் வந்து உப்பு இதெல்லாம் இல்லை. நம்ம வேணும்னா சால்ட் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது வெயில் தாங்க முடியலையா, சரி ஒரு சில்லுன்னு ஒரு லெமனேட் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது குடிச்சிட்ருக்கோம். அதுக்கப்புறம் இது பெரிய ஸ்லைடுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் பெரிய பசங்க தான் இதில் போடலாம், இது வந்து ஃப்ரீ தான் ஆக்சுவலாக, இதுக்கு வந்து பே பண்ண வேணாம். அடுத்தது இந்த மாதிரி சின்ன சின்ன ரைட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, பைக்கு காரு. என் பையன் இதில் ஏறணும்னு அவ்வளோ அடம், ஆனால் இதில் அவனை தனியாக ஏற்ற முடியாது. சில ரைட்ஸ்க்கெலாம் வந்து கிட்ஸுக்கு இருந்தாலுமே அது ஹைட்லாம் செக் பண்ணி தான் வந்து உள்ளே விட்டாங்க. ஸோ அதில் வந்து ஏற்றுறது ரிஸ்க்காக இருந்ததுனால நாங்கள் அவனை இது பண்ணல. இதிலலாம் பாருங்கள் என் ரியாக்ஷனை, உண்மையிலே அந்த திரும்பும்போது பயமாக தான் இருந்தது. ஆனால் என் பொண்ணும் பையனும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்கங்க, அது வந்து எனக்கு கொஞ்சம் தைரியமாக தான் இருந்தது. ஏன்னா நான் அவங்க பயப்படுவாங்கன்னு நினச்சேன், பட் அதை என்ஜாய் தான் பண்ணிகிட்ருந்தாங்க. அதோ இந்த ரைட்ஸ்லாம் பாருங்கள், அப்படியே சுற்றிட்டு இருந்துச்சு. பட் என் பொண்ணும் பையனும் அதில் ஏறுவேன் அப்படின்னு நின்னாங்க. அப்புறம் ட்ரெயின், குட்டி குட்டி இந்த மாதிரி விஷயங்கள் கூட இருந்துச்சு. அதிலெலாம் நான் போகல, எங்களோட வந்திருந்தவங்க அவங்கள வந்து போக சொல்லிட்டோம். ஏன்னா வந்து நிறைய பேர் போக முடியாது, ஸ்பேஸ் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. இதில் என் பையனையும் பொண்ணையும் தனித்தனியாக அப்படியே அனுப்பிச்சாச்சு. ஏன்னா வந்து சும்மா அது அவங்க மட்டும்தான் போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஹெலிகாப்டர் ரைடு, அப்புறம் ஹனிபி, இது பாருங்களேன், அப்படியே ஹனிபி வந்து ரியலாக இருக்கிற மாதிரியே அப்படியே பறக்கிற மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. கிட்ஸோட போகிறோன்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த காசுலாம் வந்து $24 அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. ரேட் வந்து எக்ஸ்பென்சிவாக தான் இருந்தது, எக்ஸிபிஷனில் ஆப்வியஸாக எக்ஸ்பென்சிவாக தாங்க இருக்கும். இந்த ஊரில் அப்படி இருக்குது, பட் நம்ம ஊரில் வந்து எனக்கு தெரிஞ்சு கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் கிளம்பும் போது தான் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடச்சிது, இது வந்து $7 கூட காஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் அது பார்க்கல. இதெல்லாம் ட்ரெஸ்லாம் வந்து $25 வந்து 2 dresses அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து அப்படியே நம்ம வந்து ஆக்சுவலாக ஃப்ரண்ட் சைடு வந்து வந்தோன்னா இது தான் ஃபஸ்ட்டு இருக்கும், ஆனால் நாங்கள் வந்து பேக் சைடு வழியாக வந்து கிட்ஸ் ரைடு வழியாக வந்துட்டோம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி ஷாப்ஸ் வச்சுருந்தாங்க, நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. ஸோ கூட்டம் வந்து அதிகமாக இருந்ததுனால ஒவ்வொரு ஷாப்லேயும் போய் நின்று பார்க்கறது கூட நம்மளால் முடியாத அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்கை ரைடுங்க, நீங்கள் CNE போனீங்கன்னா இந்த ஸ்கை ரைடை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து அந்த CNE ஃபுல்லாத்தையுமே அது கவர் பண்ணிடும். பட் நீங்கள் வந்து ஏர்லியாக போகணும், மார்னிங்கே நீங்கள் போனால் தான் அந்த ஸ்கை ரைடில் உங்களுக்கு இடம் கிடைக்கும். ஏன்னா நாங்கள் நைட்டு 11 o'clock கிளம்புற வரைக்குமே அந்த ஸ்கை ரைடு வந்து கூட்டமாக இருந்துச்சு, அவ்வளோ கியூ நின்றுச்சு. ஸோ எங்களால் போக முடியல. ஃபுட்
கிட்ட பொறுத்த வரைக்கும் பஞ்சமே இல்லைங்க, எண்ணற்ற வகைகள் அப்படின்ற மாதிரி நிறைய 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 விதமான ஃபுட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த ஊர் ஃபுட்டு, அதாவது கெனடியன் ஃபுட்ஸ், அது வந்து கார்ன் டாக்ஸு, அதுக்கப்புறம் வந்து பர்கர்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஐஸ்கிரீம்ஸ் நிறையா இருந்துச்சு. அதிலே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு, அதே வந்து பழத்தில் வந்து ஐஸ்கிரீம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள் இருக்கு இல்லையா, அதில் வந்து சாக்லேட் சிரப் இது பண்ணி வச்சுருந்தாங்க. அப்போ அதுலேயே நிறையா இருந்துச்சு. எல்லா ஃபுட்ஸையும் நம்மளால் ட்ரை பண்ண முடியாதுங்க, அந்த அளவுக்கு ஃபுட் வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. அம்மாடியோ, இந்த ரைடெல்லாம் பார்த்தா எனக்கு தலையை சுற்றிட்டுங்க. கீழேருந்து பார்த்ததுக்கே வந்து எனக்கு அப்படியே தலையை கிருகிருன்னு சுற்றிட்டு, இதிலலாம் ஏறுறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் இந்த மாதிரி ரைட்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் வந்து கண்டிப்பாக ஏறவே மாட்டேங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு மஞ்சள் கலரில் ஒரு போர்டு தெரியுது பார்த்தீங்களா, கலோசல் ஆனியன். இது தாங்க, இதுக்கு எங்கேருந்து தான் கூட்டம் வந்தானுங்கன்னு தெரியல, அவ்வளோ கூட்டம். அதுக்கு ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா பஞ்சு மிட்டாய், அந்த மாதிரி பஞ்சு மிட்டாய் விற்றுட்ருந்தாங்க. அது வந்து வாங்காமல் இருக்க முடியுமா, அதுவும் பசங்களை வச்சுட்டு. ஸோ அந்த கேப்பில் போய் அதை வாங்கிட்டு வந்துட்டோம். பட் இந்த கலோசலோனியனுக்கு கூட்டம் நிற்கிது நிற்கிது நிற்கிது, நின்றுக்கிட்டே இருக்குங்க. அப்படி அதில் அவ்வளோ பிரமாதம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல, பட் இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு அதோடய அருமை தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சொல்ல போனோன்னா அது என்னென்னா, ஆயிலில் வந்து நம்ம ஆனியன் பக்கோடா அந்த மாதிரிலாம் போடுவோம்ல, ஆனால் அது அவ்வளோ ஆயில் எடுக்காது. இது அவ்வளோ ஆயில், அப்படியே ஆனியன் வந்து இந்த மாதிரி ஒரு டூல் வச்சுருக்காங்க அதை கட் பண்ணுறதுக்கு. அந்த டூலில் வந்து யூஸ் பண்ணி கட் பண்ணி இந்த ஷேப்பில் அதை வந்து அந்த ஆனியனில், எனக்கு ஆயிலுக்கு ஆனியன்னே வருது ஏன்னு தெரில, அந்த ஆயிலில் வந்து ஆனியனை அப்படியே உள்ளே முக்கி எடுக்கிறாங்கங்க. அவ்வளோ ஆயில் இருந்துச்சு. பட் இதுக்கு கூட்டம், 1 ஹவராக நாங்கள் நின்று வாங்கினோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு சாஸ் வந்து நடுவில் வச்சு தராங்க, அந்த சாஸ் அல்டிமேட்டாக இருந்துச்சு. பட் கொஞ்சம் யோசிக்கணும், இவ்வளோ நேரம் நின்னோமே இதுக்கு தான் நின்னோமா அப்படின்றது நம்ம கண்டிப்பாக யோசிக்கணும். 1 ஹவராக வெயிட் பண்ணி கடைசியில் இந்த கலோசல் ஆனியன் வந்து வாங்கிட்டோம். இது தாங்க அதோட ஃபைனல். இது பாருங்கள், இன்னும் சாப்பிடல, சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. ஆனியனை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி நமக்கு இங்கே ஒரு சாஸ் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான், நல்லாயிருக்கு. பட் இவ்வளோ 1 ஹவர் வெயிட் பண்ணி வாங்குற அளவுக்கு ஒருத்தான்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள் கையை, எவ்வளோ ஆனியன் இருக்குது பாருங்கள். ஐயோ, எவ்வளோ ஆயில் இருக்குது பாருங்கள், அவ்வளோ ஆயிலுங்க இதில். பட்டு $16 கொடுத்து இந்த விஷயத்தை வாங்கி சாப்பிடுமோன்னு தோணுது. ஏன்னா பட் வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷன் டைமில் தான் இவங்க வந்து இது போடுவாங்களாம். மற்ற டைம் மற்ற இடத்துலலாம் இது கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க, அதுதான் ஸ்பெஷாலிட்டி. மற்றபடி இது வந்து ஆயில் அப்படியே பொறிச்சு எடுத்து தராங்க நமக்கு அந்த சாஸோட. மற்றபடி இது வந்து அப்படியே சூப்பர் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்ல முடியல. அதுக்கப்புறம் நம்ம ஊரில் வழக்கமாக இருக்கிற மாதிரி இந்த கேம்ஸ்லாம் வந்து நிறையா இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து கரெக்டாக அந்த ரிங்கு வந்து நம்ம அந்த பாட்டிலில் ப்ளேஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து டாய்ஸ் வந்து உண்டு அப்படின்ற மாதிரி. ஸோ நிறைய பேர் இதை விளாண்டு டாய்ஸ் எல்லாம் அள்ளிட்டு போனாங்க, ஒரு பெரிய பையிலெல்லாம் மூட்டை மூட்டையாக அள்ளிட்டு போனாங்க. நாங்கள் பார்த்துட்டு இப்போ இவ்வளோ டாய்ஸாக வாங்கியிருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா இதெல்லாம் இதில் வின் பண்ணிட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ நைட் ஆக ஆக பார்த்திங்கன்னா அந்த லைட்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நம்ம வந்து மார்னிங் பார்க்குறதோட அந்த ஈவினிங்க்கு மேலே அந்த நைட் டைமில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அந்த CNE எக்ஸிபிஷனே எல்லாமே லைட்ஸ் கலர்ஃபுல்லாக அப்படியே சூப்பராக இருந்துச்சு. இது கெசினோங்க, நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து கூட்டமாக தான் இருந்துச்சு, நிறைய பேர் ப்ளே பண்ணிட்டுருந்தாங்க. நாங்கள் விளையாடல, சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு சின்ன கிளிப் மட்டும் எடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருந்துச்சு, நிறைய பேர் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அப்போ ஷூட் பண்ணும்போதே வந்து டைம் வந்து 11 கிட்ட நெருங்கிட்டு இருந்தது. அப்போவே பாருங்கள் கூட்டம் எப்படி இருந்திருக்குன்ட்டு.
அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்டேடியம் இருந்துச்சுங்க. என்னென்ன என் ஹஸ்பண்டை கேட்டால் இது வந்து ரக்பி வந்து உள்ளே விளாண்டுட்டு இருக்காங்களாம். அதுக்கு வந்து நம்ம தனியாக டிக்கெட்ஸ் வாங்கிட்டு உள்ளே போகணும் போல இருக்கு. அது வந்து இந்த என்ட்ரி ஃபீஸ் நம்ம எடுத்தோம்ல அதோட கவர் ஆகாது, இதுக்கு தனி இது போது. அங்கே அவ்வளோ மக்கள் வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அது பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போல இருக்கு. ஸோ சவுண்ட் எங்களுக்கு கேட்டுட்டு இருந்தது வெளில நல்லா இருந்துச்சு அதை கேட்கறதுக்கே. அங்கேருந்து லைட்டாக பார்க்கலாம் நம்ம. அதுக்கு ஆப்போசிட்லேயே ஃபுட் கோர்ட் இருந்துச்சு. என்னம்மா சுவாலிட்டி சுவாலிட்டி அடிக்கிறான் பார்த்தீங்களா. இந்த ரைடு வந்து ஏறினவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய சல்யூட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த கேம்ஸ்லாம் நம்ம ஏன் விட்டு வைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு கேம் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுத்துலேயுமே வின் பண்ணி பசங்களுக்கு வந்து டாய்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த வழியாகவும் வரலாங்க, இந்த வழியாக தான் ஆக்சுவலாக வந்திருக்கணும், பட் நாங்கள் வேறு சைடாக வந்தோம். இது வந்து நைட்டு பார்க்கும்போது அந்த லைட்ஸ் போட்டு அப்பா வேறு லெவலில் இருக்குல்ல. அங்கே ஒரு லேடி வர ஜிம்னாஸ்டிக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, செம்மையாக பண்ணாங்கங்க, சான்ஸே இல்லை. அவ்வளோதாங்க, நாங்கள் வந்து சிஎன்இலேருந்து கிளம்ப போகிறோம். மணி வந்து 11 ஆகிடுச்சு, ஆனால் பாருங்கள் க்ரௌடு வந்து எவ்வளோ இருக்குன்ட்டு. ஏன்னா 11:00 தான் க்ளோசிங் டைம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதுக்கு மேலே இருக்க முடியாது, எல்லாம் பசங்களாம் தூங்கிட்டாங்க. நல்லா என்ஜாய் பண்ணோம், பட் கால் வலி வந்து ரொம்ப அதிகமாக வந்துடுச்சு, ஏன்னா நிறைய நடக்கிற மாதிரி இருந்தது. இன்னொன்று அடல்ட்ஸ் ரைட்லாம் வந்து எங்களால் போகவே முடியல, கூட்டம் அவ்வளோ இருக்குது. ஏன்னா இன்றைக்கி சாட்டர்டேனால இன்றைக்கி தான் வந்து ஓப்பனிங் டேன்றதுனால எல்லாருமே வந்துட்டாங்க. 2 இயர்ஸ் கேப் விட்டு வேறு வந்துச்சா, ஸோ எல்லாருமே வந்தாச்சு. அதனால் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, எங்களால் ஏற முடியல. ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து பார்க்கலான் இருக்கோம். இதோட நாங்கள் கிளம்ப போகிறோம். இந்த வ்ளாக் வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் அவங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அதுவரையும் தமிழ் போல் வாழ்க.